தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குட் மார்னிங். இந்த காலவேளையில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. அமெரிக்காவும் கனடா டிவைட் பண்ணுகிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அது பேர் தான் நயாகரா வாட்டர் ஃபால்ஸ். அங்க சார்லஸ் பிளாண்டினோ என்ற ஒருவர் என்ன பண்ணாராம், இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் பெரிய ரோப் கட்டிட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணார், இந்த ரோப் மேல நான் நடக்க போறேன் வாங்க சொல்லி எல்லாருக்கும் இன்வைட் பண்ண, எல்லாரும் வந்து கரங்களை எல்லாம் உற்சாகமா நிக்கிறாங்க. இவரை சிலர் வந்து பாக்குற விதம், இவர் எப்படியும் கீழே விழுந்துருவான் மறிக்க போறான் மரணத்தை பார்க்கலாம். சிலர் சிலர் வந்து விசுவாசமா நிக்கிறாங்க, நான் நடக்கிறேன் சொல்லி நீங்க எல்லாம் நம்புறீங்களா? நம்புறோம். இந்த ரெண்டு ஸ்டார்ட் பண்ணாரு, அப்படியே மெதுவா அவர் நடக்க ஆரம்பித்தார். பெரிய ஒரு போல் எடுத்து நான் நடக்க போறேன், ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து நான் நடக்க போறேன் சொன்ன உடனே, ஓ உங்களால முடியும் சொல்றாங்க. எல்லாம் அவரு மறுபடியும் பேலன்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து அது எண்டு வரைக்கும் நடந்து ஓ எல்லாரும் பார்த்து கரங்களை தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க நான் நடந்தேன், செகண்ட் டைமும் பாத்தீங்க, எத்தனை பேர் நம்புறீங்கன்னா எல்லாரும் நம்புறோம். யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க அவங்களை சுமந்து நான் நடக்கிறேன் சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. நண்பரே, நம்மளுடைய விசுவாசம் கூட இப்படிதான் இருக்கு. மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குதா? கரலை தட்டி உற்சாகமா இருக்கும். மற்றவங்களுடைய அற்புதங்களை பார்க்கும் போது ஆ நடந்திருக்கும். அதே லைஃப் நம்மளில் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுகிறோம். விசுவாசம் நின்று போகிறது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கோம், உன் விசுவாசம் எப்படி இருக்கு நீ ஆராய்ச்சி பார்க்கிறியா? உன் விசுவாசம் நமக்குன்னு வரும்போது உன்னை பார்த்து கேட்கும்போது நீ நம்புகிறாயா தேவனை? நீ தேவன் விசுவாசிக்கிறாயா? தேவன் இருக்கிறார் என்ற நம்புகிறாயா? அது நம்ம லைஃப்ல நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீ விசுவாசம் எப்படி ஆய் காணப்படுகிறது? நண்பனே, ஒரு விசை யோசித்து பார். தேவன் இருக்கிறார், தேவனை விசுவாசிக்கிற நீ அவர் இருக்கிறார் என்று நம்புகிறாயா? அது மற்றவர்கள் சொல்லும்போது நம்ம நம்புகிறது இல்லை, நமக்குள்ள வரும்போது அந்த கேள்வி, நீ உண்மையாய் நம்புகிறாயா? நீ நம்பினால் அவர் வார்த்தையா இருக்கிறார். ஒரு வார்த்தையை நீ படிக்கும் போது, நீ விசுவாசிக்கும் போது நிச்சயமான நிலைமைகள் மாறும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது ஒரு விசுவாசிக்கு சுவாசம் போல காணப்படுகிறது. ரோமன்ஸ் 1st chapter 17th verse says, for in the gospel a righteousness from God is revealed, a righteousness that is by faith from first to last, just as it is written, the righteousness will live by faith. Romans 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவன் நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசுவாசத்தினாலே தான் ஒரு நீதிமான் பிழைப்பான். நம் உலகத்துல ஒரு கிரியில்லாத விசுவாசம் செத்ததாய் காணப்படுகிறது. நம்ம விசுவாசத்துல மறித்திருக்கிறோமா, உயிரோட இருக்கிறோமா? மனிதர்களுக்காக மனிதர் என்ன நினைப்பாங்களோ நம்ம சொல்லி தேவனை மறுதளிக்கிற இந்த உலகத்துல நம்ம காணப்படுகிறோம். ஒருவேளை நீ எல்லாரும் நீ நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், ஆனா உனக்காக ஜீவனை கொடுத்தவர் ஒருவர் உண்டு. அவரை நீ நம்பி பார், அவரை விசுவாசித்து பார், நிச்சயமாய் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார், உன்னை உயர்த்துவார், உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற செய்வார். இப்ப தெரியுங்களா, நீ பூரணமான விசுவாசம் அவரை வைத்து நடக்கும்போது. இந்த சார்லஸ் பிளாண்டோ பார்த்தோம், அவர் நடந்தார். அதை பார்க்கும்போது நம்ம தூரம் பார்க்கும்போது நம்புகிறோம், உன்னை நான் தூக்கி நடக்கிறேன் வாணும் போது ஒருவரும் வரல, எல்லாம் தூராந்து நல்லா இருக்கு இப்படி அப்படின்னு பேச, அது ஒரு காலம் பிரயோசனம் அல்ல. லைஃப்ல அப்ளை பண்ணும் போது வசனத்தை, அப்போதான் உங்களுடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாய் காணப்படும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான்.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, இந்த கால வேலைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை விசுவாசத்தில் அப்பா, மரித்து போயிருந்தால் இப்பொழுது ஜீவன் உண்டாக செய்யும், உயிரடைய செய்யும், உமக்காக நிற்கும்படி செய்யும், விசுவாசத்தை ஆரம்பிக்கப்பட உதவி செய்யும், தடைகளை உடைத்தேறும், சந்தேகங்களை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.